செல்போன் பார்க்கும் சில நிமிடங்களை ஒதுக்கி மரங்களை நாட்டி விடுவோம் எமது நாடு வளம் பெற. ஹலோ ஃப்ரெண்ட், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ரேன் பிட் பண்ணுற முறையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது 20 மாடி 10 மாடி பில்டிங் கட்டுவதற்கு க்ரேன் மிகவும் முக்கியமானது. வேலைகளை செய்வதற்கு க்ரேன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த க்ரேனை எவ்வாறு பிட் பண்ணுவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் காணுவோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது ஒரு க்ரேனை பிட் பண்ணுவதற்கு இன்னொரு பெரியதொரு க்ரேனை பயன்படுத்தி தான் பிட் பண்ணுவார். நாங்கள் முன்னாடி இந்த க்ரேனை எவ்வாறு பிட் பண்ணியிருப்பார் என்று பலமுறை யோசித்து உள்ளோம். சிலர் இதை பற்றி தெரிந்திருக்கும், சிலருக்கு இது தெரியாமல் இருக்கும். தெரியாதவர்களுக்காக இந்த வீடியோ. அதாவது ஒரு க்ரேன் பிட் பண்ணுவதற்கு மிகவும் முக்கியமான அந்த பில்டிங்களுக்கு தேவையான கம்பி ப்ளோக்கு வகையில் மேலே தூக்கி செல்வதற்கு, இப்போ 20-30 மாடிக்கு மனிதர்களை கொண்டு தூக்கி செல்ல முடியாது. அதனால் க்ரேனை பயன்படுத்தியே இந்த வேலைகள் செய்யப்படுகின்றது. இந்த வீடியோவிலே அதை பற்றி முழுமையாக நாம் தந்துள்ளோம், எங்களால் முடிந்த அளவுக்கு. அதாவது இந்த க்ரேனை எவ்வாறு தூக்கி மேலே நிறுத்தி உள்ளார்கள் என்பது இந்த வீடியோவில் காட்டப்பட்டுள்ளது. முன்னாடி நாங்களே யோசித்து இருக்க வேண்டிய இந்த பெரிய பாரத்தை எவ்வாறு தூக்கி மேலே வைத்துள்ளார்கள் என்று. இது மொத்தமாக 4 துண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, 4 பீஸு. ஒவ்வொரு துண்டுகளாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுகின்றேன். அதாவது ஒவ்வொரு கட்டமாக இதை வந்து கிட்டத்தட்ட 100 அடி நீளத்தில் இருக்கும். அது ஒவ்வொரு துண்டு துண்டாக பிட் பண்ணுங்கன்னா, அந்த துண்டு துண்டாக ஒவ்வொரு கட்டமாக இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம். Thank you.